ஹாய் ஐஸ், நெய் பாதுனாங்க பேபி டெக். ஸோ இப்போ மொபைல் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வளர்ந்து வந்துருக்குது. ஸோ அதுக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி மொபைல் கேமரா சென்சார்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினே இருக்குது. 48, 64 ஆன 128 மெகா பிக்சல் சென்சார் தான் வந்துச்சு. ஸோ இப்போ 48 மெகா பிக்சல் எடுக்கிற அவுட்புட் வந்து 48 மெகா பிக்சல் வெளில இருக்குமா? ஸோ அதை பற்றி இப்போலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஓகே, நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேசிக் பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா சென்சார் டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட கிளாரிட்டி இருக்குது. ஸோ இப்போ உங்களோட உங்கள் கேமரா சென்சார் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சுன்னா லைட் ரேஸ் வந்து இன்னும் நல்லா உள்ள எமிட் ஆகி உங்களோட கேமரா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ உங்கள் கேமரா சென்சார் எவ்வளோ எவ்வளோ சின்னதாகுதோ அதுக்கேற்ற மாதிரி கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். ஸோ இப்போ நீங்கள் கேமரா சென்சார் பெருசாக என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கேமரா பம்ப் அதிகமாகிடும். ஸோ நீங்கள் கேமரா பம்ப் பெருசாக போது உங்கள் ஃபோனை கீழே வச்சிங்கன்னா கண்டிப்பாக கேமரா தான் டேமேஜ் ஆகும். ஒரு மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பிக்சல்ஸ் இருக்கும். பிக்சல்ஸ் ஒன்றா சேர சேரதான் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா எடுத்தீங்கன்னா அதில் வந்து 1,20,00,000 பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி 48 எடுத்தீங்கன்னா அது 48 மில்லியன் பிக்சல்ஸ் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் வந்து வரணும். ஸோ இப்போ ஒரு கேமரா எடுத்தீங்கன்னா அதில் வந்து மேலே ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரில் கேப்சர் ஆகிய ஒரு லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு கலர் இமேஜஸ் வேணும்னா அதுக்கு மேலே ப்ரே ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். ப்ரே ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் இருக்கும். RGB சொல்லுவாங்க, ரெட், கிரீன், ப்ளூ. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து 25% இருக்கும், அண்ட் ப்ளூ கலர் வந்து 25% இருக்கும், அண்ட் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா 50% இருக்கும். ஏன் க்ரீன் கலர் மட்டும் 50% அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஹியூமன் ஐஸ்க்கு வந்து க்ரீன் கலர் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக தெரியும். ஓகே, இப்போ இந்த ஆர்ஜிபி லைட்டிங்லாம் யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரே ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிக்சல் என்டர் ஆகும்போது அந்த பிக்சல் என்ன கலர் இருந்தாலும் சரி அது வந்து ரெட் கலர் ப்ரேயில் படும்போது ரெட் கலர் பிக்சலாக தான் உள்ள வர முடியும். ப்ளூ கலர் படமும் ப்ளூ கலர் பிக்சலாக தான் உள்ள வர முடியும். க்ரீன் கலர் படும்போது க்ரீன் கலர் பிக்சலாக தான் உள்ள வர முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரே ஃபில்டருக்கு பதிலாக குவாட் ப்ரே ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ப்ரே ஃபில்டருக்கும் குவாட் ப்ரே ஃபில்டருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பிக்சல் ரெட் கலர் உள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி இங்கே 4 பிக்சல் சேர்ந்து தான் ரெட் கலர் உள்ள என்ட்ரு ஆகும். ஸோ இதனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய 12 மெகா பிக்சலில் கிடைக்கிற ஃபோட்டோட இதில் கிடைக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் ஷார்ப்னஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது 48 மெகா பிக்சல் அவுட்புட் இருக்கும்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இது வந்து 12 மெகா பிக்சல் அவுட்புட் தான் இருக்கும். சம் சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணி இது வந்து நான் 48 மெகா பிக்சலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ கடைசியாக என்ன தான் சொல்ல வர, 48 மெகா பிக்சல் இருக்கா இல்லையா, கிளாரிட்டி நல்லா இருக்குமா இருக்காதான், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் சென்சார் இருக்குது ஆக்சுவலாக, பட் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கிடையாது, 12 மெகா பிக்சல் தான் வரும். ஸோ இவங்க அதை சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணி அதை 48 மெகா பிக்சல் எடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் நார்மல் 12 மெகா பிக்சல் அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இது அதோட நல்லாவே இருக்கும் நிச்சயமாக. லோ லைட் கண்டிஷன்ல இன்னும் நல்லாவே இருக்கு, ஒர்க் ஆகும். ஸோ இப்போ 48 மெகா பிக்சல் சென்சார்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சோனி ஐஎம்எக்ஸ் 586 இருக்குது, சோனி ஐஎம்எக்ஸ் 582 வருது, அதே மாதிரி சாம்சங் சென்சார் ரெண்டு இருக்குது, சாம்சங் GM1 அண்ட் சாம்சங் GM2. ஓகே, இங்கே 64 மெகா பிக்சலுக்கான சென்சாரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் GW1 சென்சார். இன்னும் சோனிலேருந்து 64 மெகா பிக்சல் சென்சார் எதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இன்ட்ரடியூஸ் பண்ணால் நிச்சயமாக இந்த 64 மெகா பிக்சல்லாம் ஃபிக்ஸ் ஆஃப்ட் போய்டும் அது. ஸோ அதே மாதிரி இப்போ 108 மெகா பிக்சல் மீமிக்ஸ் ஆல்ஃபா அடுத்த வருஷம் 2020 வந்து ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சென்சார் தான், இதுவும் சாம்சங் HMX சென்சார். ஸோ இந்த சென்சார் வந்ததுக்கப்புறம் இதுவாச்சும் அட்லீஸ்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே சோனி சென்சாரோட சாம்சங் சென்சார் வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிகிரேடாக தான் இருக்கும், பிகாஸ் சோனி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேமராவில் வந்து ரொம்ப லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதே ப்ராசஸ் தான் இங்கே 64 மெகா பிக்சலும் 108 மெகா பிக்சலும் நடக்கும். இங்கே வந்து 16 மெகா பிக்சல் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே 16 மெகா பிக்சல் வந்து நம்ம குவாட் ப்ரே யூஸ் பண்ணும்போது 16x4 நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 64 வரும். இங்கே 12x4 48 வரும். ஸோ இந்த கேல்குலேஷன் தான் இங்கே, இது வந்து ஒரிஜினல் 48லாம் கிடையாது, 12 மெகா பிக்சல் தான், பட் கிளாரிட்டி நல்லா. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் இருக்கா இல்லையா, பிக்சல் பைண்டிங்னா என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரலாம், பிக்சல் பைண்டிங்னா ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து ப்ரே ஃபில்டர் பதிலாக குவாட் ப்ரே ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பிக்சல் வந்து ரெட் கலர் இங்கே என்ட்ரு ஆகுதுன்னா இங்கே 4 பிக்சல் ரெட் கலர் என்ட்ரு ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு பிக்சல் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகி காட்டும். அவ்வளோதாங்க, இந்த 12 மெகா பிக்சல் தான் அவங்க சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணி 48 மெகா பிக்சல் காட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக், ஷேர், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.